நாள் முடியும் தோடா. திருச்சி அருகே காணாமல் போன சிறுவன் குளத்தில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அடுத்துள்ள திருவெரும்பூர் காட்டூர் விக்னேஷ் நகர் இரண்டாவது தெருவைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரது மகன் ஹரிஹரன் காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மதியம் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் சைக்கிள் போட்டி விளையாடுவதற்காக வீட்டை விட்டு சென்றவன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக அப்பகுதியில் உள்ள நண்பர்கள் வீடு மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தேடியும் சிறுவன் இரவு வரை கிடைக்காததால் இதுகுறித்து பெற்றோர் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று காலை அதே பகுதியில் உள்ள மஞ்சத்திடல் குளத்தில் சிறுவன் ஒருவனின் உடல் மிதப்பதாக அப்பகுதி மக்கள் பொன்மலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் உறவினர்கள் சடலமாக கிடந்த ஹரிஹரனின் உடலை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவனின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட சென்ற சிறுவன் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.